இந்த விழாவிற்கு ஏற்பாடு செய்து கொடுத்த நமது பள்ளி தலைமை ஆசிரியர், உதவி தலைமை ஆசிரியர் மற்றும் இருபால் ஆசிரியர் பெருமக்கள், பத்திரிகை துறை நண்பர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் வந்து சைபர் கிரைம் காவல் நிலையம் திருப்பத்தூர். இப்போ ஒவ்வொருக்கும் காவல் நிலையம் வந்து தனித்தனியாக மகளிருக்கும் தனியாக காவல் நிலையம்லாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு இல்லைங்களா? அதுபோல் சைபர் கிரைம் அப்படின்றது இப்போ பெருகிட்டு வர்றதுனால சைபர் கிரைம் காவல் நிலையம் அப்படின்ட்டு மாவட்டத்தில் ஒரு காவல் நிலையம், மாவட்ட காவல் அலுவலகத்தில் எஸ்பி ஆஃபீஸ் சொல்லுவீங்கல்ல, அங்கே வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இங்கேருந்து நான் வந்து ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர் வந்திருக்கேன், எஸ்சி சார் வந்திருக்காங்க, கூட எங்கள் கூட பணிபுரியிற ஹெட் கான்ஸ்டபுள் ஆளுநர்கள் வந்திருக்காங்க. இதுக்கு எங்கள் உதவி ஆய்வாளர் திரு சரத்குமார் அவர்களை உங்கள் சார்பாக வருகின்ற இப்போ அந்த காலத்தில் வந்து
திருடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் ஒரு நாலு பேர் அதனாலே அதிகம். அதுலேயும் வந்து பிரகடனப்படுத்துறதுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு திருடர் இருந்தானா அவனுடைய ஃபோட்டோலாம் போட்டு இவன் தான் திருடன் அப்படின்றது வந்து ஓரளவுக்கு தெரியும். இப்போ வந்து இரும்பு திரை படம் பார்த்து பார்த்தீங்களா, எத்தனை பேர் பார்த்தீங்க இரும்பு திரை படம், அதில் யார் திருடன் ஏதோ இன்னைக்கு கத்துட்டு வந்து நமக்கு சொல்கிறானே அதை கேட்கணும் அப்படின்றது கண்டிப்பாக பெற்றவங்க செய்ய தான் செய்வாங்க. ஆனால் பெற்றவங்க பேச்ச பிள்ளைங்க மொத்தமாக கேட்குறமான்னா அவங்க வந்து ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புறது, ஒரு லிங்க் அனுப்புறது, இல்லை ஒரு கால் பண்ணுறது, அவங்கள வந்து ஐடென்டிஃபையை மறைச்சிக்கிறாங்க. நான் இன்னார் தான் பேசுகிறேன், தப்பு பண்ணவங்க யாராவது நாங்கள் அட்ரஸ் பேர் எல்லாம் கொடுத்துட்டு பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. வேற ஒரு ஐடென்டிட்டியில் நான் பேங்க்லேருந்து பேசுகிறேன், நான் வந்து பஜாஜ் ஃபைனான்ஸ்லேருந்து பேசுகிறேன் அப்படின்ட்டு அவங்களோட ஐடென்டி மறைச்சி வந்து எந்த மாதிரி குற்றங்கள் எல்லாம் பண்ணுறாங்க, அதுலேருந்து நம்மளாம் எப்படி காப்பாற்றிக்கலாம், நம்மளை வந்து எப்படி அந்த தப்புக்குள்ளே போகாமல் பணத்தை இழக்காமல் இருக்கலாம், நம்ம மாணவ செல்வங்கள் வந்து எப்படி வந்து இதிலெல்லாம் வந்து மூழ்கி கெட்டு போகிறாங்க, இதுக்கு ப்ரிவென்ஷன் என்ன பண்ணுறது? போலீஸ் வந்து மூவிங் போயிட்டுருக்காங்க, பெட்ரோல் பண்ணுறாங்க, வெஹிக்கிள் செக் பண்ணுறாங்க, அங்கங்கே வந்து அவேர்னஸ் கொடுக்குறாங்க அப்படின்றப்போ அந்த இடத்துல எல்லாமே பண்ணுறோம். ஒரு போலீஸ் மூவிங்கால் அவங்களுக்கு அவேர்னஸ் இருந்தால் மட்டும் இதை தடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் நீங்கள் ஃபோன் வச்சு அதில் தான் வந்து இந்த தப்பு செய்கிறீங்க, அதனால தான் இது நடந்து போகுது இல்லையா? அது எப்படியெல்லாம் நடக்குது, எப்படியெல்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கிடையாது அப்படின்னு யாராச்சும் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியாது. அப்படி சொல்கிறோம் அப்படின்னா நம்ம பொய் சொல்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நீங்கள் அந்த ஃபோன் மூலமாக கேம் விளையாடுறீங்க, கேம் விளையாடுறது சும்மா டைம் பாஸ்க்கு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு விட்டால் பரவாயில்ல, அதையே வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் பட்டன் ஃபோன் அப்படி தான் நாங்கள் ஃபஸ்ட்டெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருந்தோம். அதில் வந்து கால்ஸ் போகும், எஸ்எம்எஸ் வரும், நாங்கள் ஆன்லைனில் போயிட்டு ஏதோ நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணுற மாதிரியோ இல்லை கூகுளில் போய் சர்ச் பண்ணுற மாதிரியெல்லாம் பண்ண முடியாது. அப்போது அந்த ஃபோனில் என்ன பண்ணுவோம், ஒரு கால் பண்ணி பேசுவோம், இல்லை தகவல் பரிமாற்றத்துக்கு எஸ்எம்எஸ் அனுப்புவோம். அப்போ வாட்ஸ்அப்பெல்லாம் கிடையாது. ஸோ அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு நல்லது கெட்ட தகவல் சொல்லணும் அப்படின்னு. இது போன்ற செய்திகளை உண்மை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை நொடிப்பொழுதில் தெரிந்து கொள்ள நமது பயமறியான் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.